ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். சுருக்குக √48 − 3√72 − √27 + 5√18. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ √48 அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்கம் கிடையாது, அதே போல் 72 ஒரு முழு வர்க்கம் கிடையாது, இங்கே 27 அப்படிங்கிறது முழு வர்க்கம் கிடையாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு கியூப் வேல்யூ இல்லையா, பட் √8 ஒரு முழு வர்க்கம் கிடையாது. ஓகேங்களா, அப்போது இதுக்கெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய காரணிகள் வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு வெளியெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வெளியெடுக்கலாம். இப்போது √48 அப்படின்னு இருக்கா, √48 நம்ம என்னென்ன எழுதலாம், 12 − 48 எழுதலாமா? ஓகே, இதை இன்னும் எப்படி பிரித்து எழுதலாம், 4 × 3 × 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ √4 × 3 × 4, இப்போ 2 4 இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு 4 வெளியெடுத்துக்கலாம். அப்போது 4√3 அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, அடுத்து பார்த்துங்க, 72 இருக்குது, √72 இருக்குது, இதை எப்படி நம்ம எழுதலாம், 72 நம்ம ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, 12 × 72. ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபையாக நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 − 12 = 2 − 6. ஓகேங்களா, 4 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 இங்கே இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம், √2 அப்படியே நம்ம வச்சுக்கலாம் உள்ள. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 27 நம்ம ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, 3 × 3 × 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2 3 நம்ம ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம், 3 × √3 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 18 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 × 3 × 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போது 2 3 ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம், √2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இதை இந்த வேல்யூ 2 × 3 √2 அப்படிங்கிறது என்ன, 6√2. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே டைரெக்டாக நம்ம வந்து அந்த கொஸ்டினில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். இங்கே √48 இருக்குது, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ மைனஸ் இங்கே 3 இருக்குது, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, −3 கூட இந்த √72 மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 6√2 எழுத போகிறோம். அப்போது 3 × 6√2 கிடைக்கும், அதாவது 18√2 அப்படின்னு வரும், அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், 18√2. ஓகேங்களா, −27 இருக்குது, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3√3 எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா +5√18 இருக்குது, இங்கே இது 5 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது 5√18 நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 × 3 × √2 இருக்கும், 15√2 மாறும். ஓகேங்களா, ஓகே, அப்போ +15√2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், √3 வேல்யூ இருக்குது, 4√3 இருக்குது, இங்கே −3√3 இருக்குது, அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், √3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே −18√2 இருக்குது, இங்கே +15√2 இருக்குது, இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், −3√2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பாருங்கள், இந்த ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை, அப்போ நமக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும், இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் எதுவும் இல்லை, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். TNPSC எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது ஆன்சராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இவற்றில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது, நன் ஆப் தி எபோ அப்படிங்கிறதும் ஒரு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.